ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் நாளை வியாழன் விடியலில் உனக்கு கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக தூங்கு. சாயப்பா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவுதான் இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் ஏன் தான் இருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படியெல்லாம் நினைக்காதே. நீ சாதுவாக இருக்கிறதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக செயல்பட்டால் உனக்கு நிச்சயம் வெற்றிதான் கிடைக்கும். உனக்கு சாதனை படைக்கிறதுக்கும் சால சிறந்ததாக இருக்கும். நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவம்தான் பெரிசு. அதை ஒருபோதுமே உன் வாழ்க்கையில் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது. பொய்யான உறவுகளுக்காகவும் வீணான விஷயத்திற்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் துளியை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். உன் ஆழமான அழுத்தமான உன் கண்ணீர் என் பாதங்களையே நனைத்து விட்டது. நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போனதே இல்லையே. துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லையே. இதுவரைக்கும் போகுதோ போகட்டும். எனக்கு என் சாயப்பா துணையாக இருப்பார். எனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார்னு நீ நம்பிக்கையோடு இரு. ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. எல்லாமே ஒரு முடிவுக்குத்தான் வரப்போகிறது. நீ கடந்து வந்த பாதையை, கஷ்டமான பாதையை யோசித்து யோசித்து உன் மனசையும் உடம்பையும் கெடுத்து வைத்திருக்கிறாய். உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஓங்கிய உன் கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கிய தள்ளிவர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். இது காலத்தின் கட்டாயம். கவலைப்படாதே தங்கமே. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் நிச்சயமாக சாதனையாளனாக ஆகிவிடலாம். ஒளிபடாத கல் சிலையாவதில்லையே, அதுபோல் உழைப்பில்லாத கனவு நனவே ஆகாது தங்கமே. விதி என்ற எதையும் விட்டுவிடாதே. விதிவிலக்கு என்ற ஒன்று உண்டு என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. முயல்பவனுக்கு தட்டி கொடு, இயலாதவனுக்கு விட்டு கொடு, கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு. வாழ்வில் வீழ்ந்தவனையும் விழுந்தவனையும் தூக்கி நிறுத்தி விடுதங்கமே. தவறே இல்லை, நல்லவனாயிரு. ஆனால் கவனமாக இரு. உலகின் அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவர்களைத்தான் தேடுகின்றனர். இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை நீ நிரூபிக்க வேண்டியது உன்னிடமே என்றே மாற்றானிடத்தில் அல்லதங்கமே. செல்வமே, தேதியைப் போல உன் கவலைகளை தினமும் கிழித்து எரித்து விடு. ஒவ்வொரு நாளும் உனக்கானதாக எண்ணி புதிதாய் வாழ்ந்து விடேன். உன் சாயப்பா சொல்வதை செய்வதுதானே. நீ எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் நிச்சயமாக வெற்றியடையும்படி செய்து விடுவேன் தங்கமே. இன்னொன்று நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரையும் குறை சொல்லி பயனில்லை. நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இது. போர்க்களத்தில் எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர நிச்சயமாக மனம் உடைந்து விடக்கூடாது. நீயும் மனதளவில் உடைந்து விடக்கூடாது. தொலைக்க வேண்டியவற்றை சுமந்து கொண்டும் மறக்க வேண்டியவற்றை நினைத்து கொண்டும் பிடித்ததற்கும் பிடிக்காததற்கும் இடையில் சிக்கி கொண்டு இருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை தங்கமே. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவிதமான பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய். சில சமயங்கள் உன் மனவேதனைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தந்து விடுகிறது தங்கமே. கவலைப்படாதே. நீ நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. எப்பவும் சொல்றதை போலத்தான் உன் அப்பா இப்பவும் சொல்றேன்னு நினைக்காதே. உனக்கான நல்ல நேரம் வந்துட்டதை நீயே உணரப்போகிறாய். அதற்கான அதிர்ஷ்ட காட்டு உன் பக்கம் வீசப்போகிறது. பகல் இரவுங்கிறது இரண்டுமே நேரம் மட்டும்தான். இரண்டு நேரமுமே எப்பவுமே வெளிச்சமாகத்தான் இருக்குது. ஆனால் பகல்ல வெளிச்சத்தை உணர்கிற நீ இரவுல இருளை மட்டும்தான் பார்க்கிறாய். அழகான வானத்திலே ஒளிர்கிற அந்த நட்சத்திரங்களையும் நிலவையும் கவனிச்சுப்பார். எப்போதுமே நீ இருளையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பம் பெருசாக தோணுது தங்கமே. அந்த இருளான இரவிலும் ஒளிதர்ற நட்சத்திரங்களை கொஞ்சம் கவனிச்சுத்தான் பாரேன். அதிகமாக தெரிகிற கஷ்டத்தை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருந்தேனா ஒளியாக தெரிகிற நட்சத்திரங்களை நீ எப்போது பார்க்கப் போகிறாய் மகளே?
அதை பார்க்கவும் நீ மறந்து போய்விடுகிறாய். மனசால மறுத்தும் போய்விடுகிறாய். கஷ்டத்திலும் அப்பா உனக்காக ஒரு சந்தோஷம் வைத்திருப்பேன். எந்த ஒரு தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும். கஷ்டம்னு நீ விலகி போனால் நீ ஒரு சந்தோஷத்தை இழந்துடுவேன்னு தான் அர்த்தம். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வைத்துட்டு உன் கையில் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியையும் கொண்டாட பழகித்தான் பாரேன். அப்படி இல்லாமல் எந்நேரம் அழுதுகிட்டே இருந்த ஆனந்தத்தை எப்படி உன்னால் உணர முடியும்? பிரச்சனைகள் துன்பங்களில் மட்டுமே உன் மனசை செலுத்தாமல் உன் கண் முன்னாடி தெரிகிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாடு. சிதறி கிடைக்கிற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போதான் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிற உதவிகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பெற முடியும். இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்லணும். நாளை காலை விடியலில் பார், நாளை காலை விடியலில் பார், உனக்கான அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கிறது. உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கப் போகிறேன். உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உதவிகளை அனுப்பி வைக்கப் போகிறேன். பெற்றுக்கொள். நானே கூட உருவாக உதவி செய்ய வருவேன். நிச்சயம் வாய்ப்புகளை நழுவ விட்டு விடாதே. உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. நீதான் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். உன் கண்ணுக்கே தெரியாத எங்கோ கிடைக்கின்ற ஏதோ ஒன்றுக்காக நீ கவலைப்படுவதும் கண்ணீர் விடுவதும் சரியில்லை என் செல்வமே. இந்த நொடி உனக்கு நான் கொடுத்த அழகான சந்தர்ப்பம். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதை விட்டுவிட்டு நீ இப்படி கவலையோடு உட்கார்ந்திருக்கலாமா? சொல். அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் என்று ஒவ்வொரு நாளும் நீ இந்த நாளை சரியாக செய்துவிட்டால் மகிழ்ச்சியாக மாறிவிடுமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வீடு கட்டும் போது அடித்தளம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தானே அந்த வீட்டின் உறுதித்தன்மை அமைகிறது. அதுபோல்தான் என் செல்வமே, வாழ்க்கையும் உன் வாழ்வின் அடித்தளம் அன்பினாலும் பக்தியினாலும் பிறர் உயிர்களுக்கு தீங்கு ஏற்படும்படி நல்ல குணத்தினாலும் அமைந்துவிட்டால் உன் வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக இருந்துவிடுமே. சந்தோஷம் நிலைத்திருக்கும், எந்த துன்பமும் நேராது. உன்னை படைத்தவரே உன்னை கண்டு பெருமிதம் கொள்வார். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் முதலில் நீ தேடு. அத்தியாவசியம் இல்லாத சில ஆடம்பரத்தை குறைத்துக்கொள். அப்போது உனக்கான தேவையும் குறைந்துவிடும், மன நிம்மதியும் வந்துவிடும். நல்லதே நினை, நல்லதே செய். பின் பாரேன், உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகத்தான் கிடைக்கும். நாளை காலை விடியலில் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கிறது. உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே கிடைக்கும். எதையும் நினைத்து நீ கலங்க தேவையில்லை. நல்ல விடியலாக இருக்கும், நல்ல வாய்ப்புகளை தரும், நல்ல விடியலாக அமையும் தங்கமே. உனக்கு துணை உன் சாயப்பாய் இருக்கும்போது வீணாக கவலைப்படாதே. உன்னை நான் தவிக்க விட மாட்டேன். நீ நாசி பெற்ற செல்ல செல்வ பிள்ளை நீ. ஆம் செல்லுமே, நாளைய விடியல் அருமையான விடியல். 1/12/22 அன்று உனக்கு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் கிடைத்து மன நிறைவோடு வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.